வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 26/9/2021 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். சென்னையில் பருவமழை காலத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீட்டுக்குள் தண்ணீர் புகுவது வாடிக்கை. லேசான மழைக்கு சென்னை மக்கள் சொல்லப்பட்டனர் துயரத்தை சந்திப்பதும் வழக்கமாகிவிட்டது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் காலியாக உள்ள தனிப்பட்ட உதவியாளர் மற்றும் உதவியாளர் பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கிக் கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 6 மணி நேரத்தில் வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு நகர மற்றும் நாட்டின் திட்டமிடுதல் துணை சேவை பிரிவில் நிரப்பப்பட உள்ள கட்டிடக்கலை உதவியாளர் திட்டமிடல் உதவியாளர் பணிகளுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் வாக்குப்பதிவின் போதும் வாக்கு எண்ணும் மையத்திலும் அதிமுகவினர் விழிப்புடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வெங்காயத்தை தரையில் கொட்டி விவசாயிகள் சனிக்கிழமை நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக கேரள அரசு திங்கட்கிழமை அதாவது திங்கட்கிழமை நாளை பார்த்தீங்கன்னா முழு அடைப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 3வது அலை வருவதற்கான வாய்ப்புகள் அதிக வண்ணம் இருப்பதால் தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை மூட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கின்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்த் கொலை வழக்கில் கைதாகி பரோலில் வந்துள்ள பேரறிவாளர்களுக்கு 5வது முறையாக மேலும் 1 மாதம் பரோல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி டெய்லியும் தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்தியில தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Welcome.